Like the video, subscribe to the channel and press the bell icon for latest video updates. உழைத்து வாழ்பவனே வணங்கத்தக்கவன், வாழ்த்துக்குரியவன். அந்த உழைப்பாளிக்கு ஊறு ஏற்படுவது சமுதாயத்தின் நல்வாழ்வையே புறையோட செய்வதாகும். எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் தீர்ந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம். ஒழுக்கம் ஒரு பொது நீதி, ஆனால் அது இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள் மாறுபடுகின்றது. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சிடுவது உறுதி. வைரம் ஜொலிக்க வேண்டுமானால் சாணை பிடிக்கத்தான் வேண்டும். தங்கம் பிரகாசிக்க வேண்டுமானால் தணலில் காய்ச்சத்தான் வேண்டும். ஆம், அதை போல நல்வாழ்வு பெற வேண்டுமானால் நாம் பகுத்தறிவு பாதையில் செல்லத்தான் வேண்டும். ஏழைகளை வஞ்சிக்க ஒரு ஏற்பாடு, அதற்கு பெயர் மதம். உழைக்கின்றவனை ஒடுக்குவதற்கு ஓர் இயந்திரம், அதற்கு பெயர் ஜாதி. கொள்ளை அடிப்பதற்கு ஒரு திட்டம், அதற்கு பெயர் பூஜை, சடங்கு, தட்சணை. ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினனும் எனக்கு வேறு இல்லை.